வணக்கம். தமிழ் வாயிலாக மைக்ரோபயாலஜி கிளாஸஸ். டுடே டாபிக் கோல்டு செயின். கோல்டு செயின் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு சிஸ்டம் ஸ்டோரிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டிங் வாசின். ஸ்டோர் பண்ணுறோம் அண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் வாசினா இதில் அட் அ லோ டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சர்னா லோ டெம்பரேச்சர் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரர் டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸ்டோ இட் இஸ் எ ப்ராசஸ். இதில் வந்து என்ன பண்ணுறோம், வாசினை ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அட் லோ டெம்பரேச்சரில். யார்கிட்டேருந்து யார்கிட்ட, மேனுஃபேக்சர்ல இருந்து மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல்டு செயின். ஏன் வந்து இந்த இம்பார்ட்டன் கோல்டு செயின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து வாசினை வந்து அப்டெயின் பண்ணுறோம் யார்கிட்டே இருந்தோன்னா மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து. செகண்ட் ஒன் இஸ் மெயின்டைனிங் தி சப்ளை ஆஃப் வாசின், சப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து வாசினை வந்து நம்ம லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், சன்லைட்லேருந்து பாதுகாக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோட மெயின்டைனிங் தி பொட்டன்சி ஆஃப் வாசின், தட் மீன்ஸ் அதோட வாசினோட பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இதை இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். இது வந்து கோல்டு செயின் டெம்பரேச்சர் இன் இந்தியா +2 to +80°C. 8°C ஆல் வேசின் எக்ஸப்ட் ஓரல் போலியோ வேசின். ஓகே, எல்லா வேசினும் வந்து +2 to +8°C தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எக்ஸப்ட் ஓரல் போலியோ வேசின். ஓரல் போலியோ வேசின் அண்ட் ஐஸ் பேக்லாம் வந்து -20 to -40 வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் வந்து இந்த டைலூட், அந்த இதை டைலூட்டட் காம்போனண்ட்டை வந்து எந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னு கேட்டால், சேம் டெம்பரேச்சர் +2 to +8°C. நமக்கு தெரியும் வாசின் வந்து 2 ஃபார்மில் கிடைக்கும், லிக்யூட் ஃபார்ம் அண்டு பவுடர் ஃபார்ம். பவுடர் ஃபார்மாக தான் வந்து நம்ம லிக்யூட் டைலூட் பண்ணுறோம். டைலூட் பண்ணுறத அந்த வாசின்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது +2 to +8 தான். இதில் வந்து டைலூட் பண்ணுற வாசினுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மீசல்ஸ் அண்டு ECG வாசின்ஸ். தென் ஒன் மோர் கொஸ்டின் இருக்கும், விட்டமின் பாட்டில் VA பாட்டில்ஸ் எல்லாம் எந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு, ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது வந்து இதில் ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா ப்ரிவென்டட் ஃப்ரம் சன்லைட். தென் கோல்டு செயின் லெவல் இன் இந்தியா, என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணுறோம், அதோட லெவல் எப்படி இருக்குது இந்தியாவிலன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டேட் லெவல் ஆர் ரீஜனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ப்ரைமரி ஹெல்த் சென்டர் லெவல், தென் சப்சென்டர் லெவல் அண்டு செக்ஷன் லெவல். சப்சென்டர் அண்டு செக்ஷன் லெவல்லாம் வந்து வில்லேஜ் லெவலில் வரும். ஸோ த ஸ்டேட் லெவல்னு சொல்லி பார்த்தோன்னா என்னென்ன காம்போனட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, வாக்இன் கோல்டு ரூம், வாக்இன் ஃப்ரீசர். வாக்இன் கோல்டு ரூம் வந்து +2 to +8°C மெயின்டைன் பண்ணுறோம். வாக்இன் ஃப்ரீசர் வந்து -20 to -40°C. இது வந்து நம்ம வந்து லாங் டைம் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஓரல் போலியோ வாசின் இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து லார்ஜ் ஐஸ் லைன் ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ILR, அதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 300 +2 to +80°C 1 month லெவலுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் லார்ஜ் டி ஃப்ரீசர் -20 to -40°C. தென் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் நம்ம இது என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்மால் ஐஸ் லைன்ட் ரெஃப்ரிஜிரேட்டர், அதர் ரேஞ்ச் வந்து 140 liter +2 to +80°C. தென் ஸ்மால் டீஃப்ரீசர் -20 to -40°C அப் டு 1 month நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் சப் சென்டர் லெவல், அதாவது வந்து வில்லேஜ் லெவலில் வந்து வாசின் கேரியர், டே கேரியர், டே கேரியர் மீன்ஸ்னா 1 day மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது. இது வந்து அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் நர்சஸ்லாம் வில்லேஜ் சைடு எடுத்துகிட்டு போவாங்களே அந்த இது தான் வந்து இதில் வந்து +2 to +80°C. இந்த வாசின் கேரியரை வந்து நம்ம 48 to 72 hours வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் செக்ஷன் லெவல், எப்போ நம்ம வாசினேஷன் வேணுமோ அந்த டைம் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஐஸ் பேக்கில் வந்து ஃபுல்லி ஃப்ரீஸ்டு ஐஸ் பேக்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம், 1 to 3 hours யூஸ் பண்ணலாம். தென் ஹவு டு
ப்ரிப்பர் தட் ஐஸ் பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா -20 to 40 degrees Celsius. தென் ஐஸ் பேக்கோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது, வேக்சினை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இதுதான் ஐஸ் பேக். அது இன்பிட்வீன் இந்த ஹரிசாண்டல் ஜோன் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் வந்து நம்ம வாட்டரை ஃபில் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஓவர் ஃப்ளோர் ஆயிரும். அந்த ஹோல் இருக்குல்ல, அதில் தான் வந்து நம்ம வேக்சின் வைக்கிறோம். இதுதான் வந்து வேக்சின் கேரியர். இதுக்குள்ளே வந்து ஐஸ் பேக் வச்சு வேக்சினை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தென் இதோட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் டெம்பரேச்சர் டியூரிங் இம்யூனைசேஷன் பீரியட், அப்போ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் லாஸ்ட் ஒன் இஸ் ரிவர்ஸ் கோல்டு செயின். ரிவர்ஸ் கோல்டு செயின்ங்கிறது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டூல் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து ரெட் கலர் பேக்காக இருக்கும், +2 to 8 degrees Celsius வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கோல்டு செயின் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டூல் சாம்பிள் கலெக்ஷனுக்கு பை AFP சர்வைலன்ஸ் மெத்தடில். ஓகேவா, இந்த டாப்பிக்கில் நாம் கோல்டு செயின் அண்டு ரிவர்ஸ் கோல்டு செயினை பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.